ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இது வந்து யுகாதி விலாக். காலையிலேயே யுகாதி சனிக்கிழமை, ஃப்ரைடே ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா நான் மாங்காய் சாதம் செஞ்சேன். அதில் வந்து ரெண்டு பீஸு மாங்காவை வந்து நான் எடுத்து வச்சு யுகாதி நாள் காலையில் வந்து நாங்கள் பிரசாதமாக செய்வோம் ஒரு ஐட்டம்னு சொன்னேன். அது வந்து என்னென்னா, இந்த மாங்காவும் வேப்பிலை வெல்லம் இது மூணுத்தையும் கலந்து வச்சு இங்கே யுகாதிக்கு பிரசாதமாக செய்வாங்க. இது வந்து ஆந்திரா அண்ட் கர்நாடகா பக்கம் இந்த யுகாதி வந்து நம்ம தமிழ் வருஷப்பிறப்பு மாதிரி கொண்டாடுவாங்க. நம்மளுக்கு எப்படி தமிழ் வருஷப்பிறப்பு ஏப்ரல் 14th அந்த மாதிரி யுகாதி இவங்க இங்கே கொண்டாடுவாங்க. ஸோ இது வந்து இனிப்பு புளிப்பு கசப்பு இது மூணுமே லைஃப்பில் சமமாக எடுத்துகிட்டு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸில் எடுத்துகிட்டு லைஃப்பை அதுக்கேற்ற மாதிரி லீட் பண்ணுன்றது தான் இதோட மீனிங். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிற புதுசில் நியூ இயர் மாதிரி கொண்டாடுற இந்த யுகாதிக்கு வந்து இந்த பேவு பெல்லான்னு சொல்லுவாங்க. இந்த மாங்காய் வெல்லம் வேப்பில் இது மூணையும் கலந்து ஒரு பிரசாதமாக வச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். ஸோ வந்து கஞ்சி காசி வச்சு ஆச்சு பசங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே. எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். யூஸ்வலி சாட்டர்டே ருட்டீன் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோடனே நான் வந்து எல்லாம் பாத்ரூம்ஸ் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு உடனே கையோடு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் பெருக்கி டஸ்ட் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு வந்து துடைச்சி கொடுத்துருவாள். ஸோ பால்கனி ஹாலு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ரூம்ஸு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே நான் வந்து தொடச்சி அதாவது பெருக்கி அங்கே அந்த டஸ்டெல்லாம் தொடச்சி விட்டு ஒரு ஈர துணியில் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அது பண்ணால் எனக்கு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ பால்கனியெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க டஸ்ட் வருது வெயில் காயறதுனால. ஸோ அந்த ஊஞ்சல் மேலே அந்த இருக்கிற அந்த டைல்ஸ் மேலே எல்லா இடத்துலையுமே டஸ்ட்டு படிஞ்சிட்டே இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் அட்லீஸ்ட் நீட்டாக பெருக்கி விட்டு தொடச்சிட்டா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும்ன்றதுக்காக பண்ணிடுறேன். அண்ட் இந்த சாட்டர்டே க்ளீனிங் வந்துட்டு நான் யூஸ்வலாக போஸ்ட்பன் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் விட்டால் அது வந்து டபுள் ஆகிடும். மறுபடியும் அந்த லேயர் இருக்கிற டஸ்ட் வந்து அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் மேலே அந்த ப்ரிண்டர் மேலே எங்களோட பெட் ரேக் இருக்குது அது மேலே எல்லாமே. ஸோ தொடச்சி விட்டால் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே வரைக்கும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இன் பிட்வீன் வந்து டஸ்ட்டு சேர ஸ்டார்ட் ஆகுது, பட் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்மளோட சமாதானத்துக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் க்ளீன் பண்ணிடணுன்றதை என்னோடய தாட். எக்கச்சக்கமாக டஸ்ட்டு வருது, கொஞ்சம் மணல் மணலாக இருக்குது, சின்ன சின்ன மணல் மாதிரி இருக்கிற டஸ்ட்டு எக்கச்சக்கமாக வருது, காற்றுலேயே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இங்கே டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்க்கு இந்த புக் ராக்கெட்டு அது கீழே எல்லாமே நான் வந்து பெருக்கி ஃபஸ்ட்டு விட்டுருவேன். எவ்வளோ பெருக்கினாலுமே அந்த டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து நான் வந்து இந்த ஆரிகாமி கிளாத் இதை வந்து ஈரம் பண்ணிவிட்டு இதை வந்து துடைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணிட்டுருந்தேன், அது இருக்கிற வரைக்கும் அது தீந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஈர துணி அதாவது இந்த ஆரிகாமி ஷீட்ஸ் எடுத்துகிட்டு ஈரம் பண்ணி துடைச்சி விட்டுறேன். இது வந்து ரீயூசபிள், அதனால் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணால் வருது, ஒரு 4-5 தடவைக்கு கிளியாமல் நல்லாவே யூஸ் ஆகுது. நல்லா இழுக்குது, அதாவது தண்ணியும் நல்லா இழுக்குது. க்ளீன் பண்ணாலும் நல்லா உடனே பாருங்கள் டஸ்ட்டெல்லாம் இழுத்துட்டு வந்துடுது. ஸோ என்னோடய சஜஷன் வந்து ட்ரை கிளாத்தில் விட ஈர கிளாத்தில் அதாவது வெற்று கிளாத்தில் வந்து நீங்கள் எங்கேயாவது டஸ்ட்டு துடைச்சிங்கன்னா அதை நீட்டாக க்ளீனாக வந்துடும். உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இது இருக்காது, என்ன சொல்கிறது, அந்த டஸ்ட்டு வந்து வேறு இடத்துல போயிட்டு அங்கேயும் எக்ஸ்ட்ரா டஸ்ட் ஆகிற மாதிரி ஆகாது. ஸோ இந்த புக் ரேக் இந்த இடத்துல எல்லாம் நான் நீட்டாக வந்து துடைச்சி விட்டுடுறேன். எப்போவுமே இது கையோடு பண்ணிகிட்டே இருந்தால் அதோட எஃபெக்ட் ஆகட்டும் அதோட ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் நம்மளுக்கு தெரியாது. இல்லைன்னா நம்ம டீப் க்ளீனிங்னு வச்சுட்டோம்னா இந்த இடம் எல்லாம் வந்து என்ன தான் போட்டு துடைச்சாலுமே அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஒன்றுமே நம்மளால் என்ன சொல்கிறது, அந்த டஸ்ட்டை வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்கும். எவ்ரி 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் பண்ணால், வீக்லி ஒன்ஸ் பண்ணால் அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ என்னோடய தாட் அதுதான், க்ளீனிங் ஆர்கனைசிங் எல்லாமே ஹேண்ட் இன் ஹேண்ட். எப்படி நம்ம சாப்பிட்டு சமைச்சி சாமான் கழுவி எல்லாம் ரெகுலராக பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிடணும். இது வந்து பெட் கவர்ஸ் எல்லாம் இன்றைக்கி எடுத்தேன். அண்ட் பெட்டு மேலே போட்டுக்கிற அந்த ஷீட் வந்து எடுத்து தூக்கி போடணும், அதுவும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஆறாமரை ஃபேன் கீழே உட்காந்து தலை ஆற்றலான்றதுக்காக உட்காந்துட்டேன். ஏன்னா ரொம்பவே வேர்த்து கொட்டுது. காலையில் 5 மணி 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அனல் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆக்சுவலி பெங்களூர் டே இன் டே அவுட் வந்து ரொம்பவே வேர்ஸ் ஆயின் இருக்குது வெதர். ஒரு காலத்தில் வந்து ஊட்டி கிளைமேட்னு சொல்லுவாங்க பெங்களூர்,
பெங்களூரில் என்ன சீசன் எவ்வளோ தான் வெயில் இருந்தாலுமே விடிகாலம் காலையில் ஒரு 7 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் அண்ட் ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மேலே எப்போவுமே கொஞ்சம் சில்லு பிறக்கும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து ஒன்றுமே கிடையாது. காலையில் அனல் எப்படி இருக்குன்னா 5 மணிக்கு வெளியில் போனால் அந்த அளவுக்கு அனலாக இருக்குது. அண்ட் நைட்டு 10 மணி வரைக்கும் கூட காற்றுன்றதே இல்லாமல் இருக்குது. அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு வெதர் சீசன்ஸ் எல்லாமே குளோபல் வார்மிங்னால நினைக்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டு வந்துட்டு நான் வாஷிங் மிஷினில் இன்றைக்கி பெட்ஷீட்ஸ் எல்லாம் அதாவது பெட் குவில்ஸ் அது ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இன்றைக்கி போட்டு அது வந்து குயிக் வாஷில் வாஷ் பண்ணி விட்டுறேன். ஃபஸ்ட்டு லோடு இதுதான் இன்றைக்கி வந்து வேறு துணி இங்கே எதுவும் துவைக்காமல் நான் வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாமே துவச்சி பெட் ஸ்ப்ரெட்ஸு அந்த குயில்ஸு எல்லாமே துவச்சி விட்டுடலான்னு பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் குஷன் கவர்ஸ் எல்லாமே மாற்றிடலான்றதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். யூஸ்வலாக என் பசங்க தான் மாற்ற சொல்லுவேன். 2 நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன், அவங்க வந்து விளையாட்டு பிறகுல மறந்துட்டாங்க. ஸோ அவங்கள எதிர்பார்த்தா முடியாதுன்னு இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால காலையிலே இதெல்லாம் செஞ்சிடலான்னு செஞ்சுட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்த அளவுக்கு எவ்வளோ வேலைங்க பேக் பண்ண முடியுமோ எல்லாமே செஞ்சிட தான் என்னோடய டார்கெட். ஆக்சுவலி நாள் ஆக ஆக மத்தியானத்துக்கு மேலே அந்த அளவுக்கு நம்மளுக்கு சுறுசுறுப்பும் கிடையாது இருக்காது, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. இப்போ காலையில் எழுந்து நம்ம செய்கிற வேலைங்க பார்த்திங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் எந்த வேலையும் வந்து அப்புறம் செய்யலாம் பார்க்கலாம் முடிஞ்சால் செய்யலான்ற தாட்டெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். யூஸ்வலாக வந்து பாடப்பட என்னென்ன வேலை முடியுமோ அது எல்லாமே செஞ்சு முடிச்சுடுவேன். இந்த குஷன் கவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு இந்த தடவை. அழுக்கு எதுவும் படியில பட் ஸ்டில் அது வந்து மாற்றலாம் இன்றைக்கி மாற்றலாம் நாளைக்கு மாற்றலான்னு பார்த்துட்டே மந்த்ஸ் கணக்காக போயிடுது. ஸோ இனிமேல் வந்து நான் ரெகுலராக மாற்றிடலாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் 15 டேஸுக்கு மாற்றிடலான்ற தாட்டில் இருக்கேன். ஏன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்வெட்டு நிறைய வருது, அண்ட் மோரோவர் பசங்க வீட்டிலே இருக்கிறதுனால அது எப்படியோ ஆள் கையே ஆகுது. ஸோ எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே வந்து நம்ம கையோடு க்ளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணி டஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் ஆர்கனைசிங். ஆக்சுவலி வீடுன்னா மெயின்டெனன்ஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ வீடு அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ். பட் அதே சமயம் வந்து நம்ம கரெக்டாக பிளான் போட்டு நீட்டாக செஞ்சுட்டா வந்துட்டு அந்த மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த கிளீனிங் ஆர்கனைசிங் இந்த செட் பண்ணுற வைக்கிறது இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான். ஸோ நான் அதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகும். ஒரு வேலை செய்கிறப்போ நம்ம பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம 100% அதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த வேலையில் உண்டான இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் அதுக்கு கொடுக்குற நம்ம அந்த டைம் ஆகட்டும் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த வேலைக்குமே முகம் சுழிச்சிக்கிட்டு அரிபரியாக செய்கிறது செய்யாதீங்க. எப்போ செய்கிறது தெரிஞ்சே இருக்குது, நம்ம அந்த வேலை செஞ்சு தான் ஆகணுன்றது. நம்ம கொஞ்சம் சிரிச்சுட்டு நம்ம சமாதானமாக செய்கிறது நல்லது. ஸோ அதுக்காக டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ வந்து கரெக்டாக 100% கொடுத்து அந்த வேலையை செய்யுங்க. நம்ம வீடு நம்ம குடும்பம் நம்ம வேலைன்றது ஃபஸ்ட்டு தாட்டு வரணும். ஸோ யாருக்கு இல்லைனாலுமே நம்மளுக்காக நம்ம செய்கிறோன்ற தாட்டு வந்துச்சுன்னா ஈஸியாக எல்லா வேலையும் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரீ பிளானிங் கொஞ்சம் டைம் உங்களுக்காக எடுத்துகிட்டு வீட்டு வேலைக்கும் டைம் ஒதுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யணும். அப்போ தான் எல்லாம் ஒரு மூலையிலேருந்து எல்லா வீட்டு வேலை எல்லாமே நம்மளால ஈஸியாக பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஸோ வந்து இந்த சின்ன சின்ன வேலைங்க கூட வந்து ஒரு ரசித்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்யுங்க. இந்த பில்லோஸ் மாற்றுறது பெட்ஷீட்ஸ் பெட் ஸ்ப்ரெட்ஸ் மாற்றுறது இருக்கிறதுலையே எந்த அளவுக்கு நம்மளால் க்ளீனாக டக்கின் பண்ணி வைக்க முடியும், எந்த அளவுக்கு ஒரு துணி எடுத்து ஒரு நீட்டாக ஒரு இடத்த க்ளீனாக தொடச்சி எடுக்க முடியும் அதை பார்த்துட்டு செய்யணும் நம்ம. அது வந்து ஒரே நாளைக்கு வச்சுட்டாலும் கஷ்டம், அதே மாதிரி செய்ய ஒரே நாள் செய்யாமல் விட்டாலும் கஷ்டம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் பெட் ஸ்ப்ரெட்ஸு குஷன் கவர்ஸ் எல்லாமே எடுக்க போகிறேன். இந்த ரூமில் இருக்கிற பெட் ஸ்ப்ரெட்டும் எடுக்க போகிறேன். இது வந்து ஒயிட் அண்ட் மோரோவர் வந்து இது காட்டன் கிடையாது, கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இதில் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரியே இருக்குது தாட். ஸோ எடுத்துகிட்டேன். எடுத்து இதெல்லாம் முடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா 8:00. ஸோ 8:00 நீ எவ்வளோ வேலை செய்ய முடியுது பாருங்கள் காலையில் 8:00. ஸோ டிஃபன் டைம்க்கு இன்னும் நேரம் இருக்கிறதுனால நான் வந்து பேப்பர் படிக்க உக்காந்துட்டேன். கொஞ்சம் ஃபேன் கீழே உக்காந்து பேப்பர் படிக்கிறது அவ்வளோ சுகமாக இருக்குது. காலையில் 8 மணிக்கு வந்து ஃபேன் போட்டு உக்காடுற மாதிரி இருக்குது வெதர். ரொம்பவே ட்ரை வெதர், அனல் அண்ட் மோரோவர் நல்லா வெயில் காஞ்சிச்சுன்னா கொஞ்சம் காற்று அடித்தா சில்லுப்பு இருக்குது. பட் இப்போ வந்து ஒரு 4 நாளாக நல்லா மானம் மூடிட்டே இருந்தது. ஸோ அதுக்காக வந்து காற்றும் கிடையாது, கொஞ்சம் அனலாகவே இருக்குது வெளியில், காற்றே சுத்தமாக இல்லை. கொஞ்சம் அந்த வேத்தும் கொட்ட மாட்டேன். யூஸ்வலாக பெங்களூரில் பார்த்திங்கன்னா வேத்து கொட்டாது, ரொம்ப அதிகமாக வேத்து கொட்டாது தமிழ்நாடு மாதிரி. ஸோ அதுக்காகவே வந்து இந்த வெதர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லுவாங்க. ஸோ வேத்து கொட்டிட்டு அதை தெரிஞ்சு வராது, இங்கே வேத்து கொட்டாது அனல் உள்ளவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேன் போட்டு தான் உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஆரம்பமாக பேப்பர் எல்லாம் படித்து முடிக்கிற டைமுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பையனை குளிப்பாச்சிட்டாரு.
அவன் வந்து இன்றைக்கி யுகாதி என்றதுனால புது ட்ரெஸ் போடுறேன்னு எடுத்து இந்த குர்தாவும் இந்த ஜாக்கெட் போடுறேன்னு உக்காண்ட்டான். ஆக்சுவலி இந்த வெதருக்கு இந்த வெயிலுக்கு இந்த ஜாக்கெட் வேண்டான்னு சொன்னால் கேட்கல. போட்டு ஒரு தடவை போட்டு பார்த்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் சரியான ஜாக்கெட் மட்டும் கழட்டிட்டேன், அந்த குர்தா மட்டும் வச்சுட்டேன். குர்தா கொஞ்சம் காட்டன் மெட்டீரியல், அது கொஞ்சம் ஓகே ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் கழட்டுறேன்னு சொன்னால் நான் வந்து விபூதியெல்லாம் வச்சு விட்டேன். வச்சு விட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருந்தான். அவனே யூஸ்வலாக ரெடி ஆவான், பட் ஒன்ஸ் இன் அ வைல் வந்து நம்ம ரெடி பண்ணணும்னு நினைப்பான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது குர்த்தா எல்லாம் போட்டு அதுக்கு ஜாக்கெட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன்னு வச்சுட்டான், ரெடி ஆகிட்டார். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அடுத்த வேலை இந்த ரூமில் இருக்கிற பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றி சேஞ்ச் பண்ணி வைக்கிறது. ஸோ காட்டன் பெட் ஸ்ப்ரெட் எடுத்து போட்டுட்டேன். இது வந்து நான் போடாமல் இப்போ போடாமல் விட்டேனா நெக்ஸ்ட் இன்னும் மூணு நாள் வரைக்கும் நான் அதே பெட்டில் அப்படியே படுப்பேன், பெட்ஷீட் இல்லாமல் பெட் ஸ்ப்ரெட்ஸ் இல்லாமல் சும்மா புக் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த சோபியத்தனை படுறது வேணான்னு கையோடு அப்போயே முடிச்சிட்டேன். இப்போ டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பசங்க, எங்களோட டிஃபன் ஆச்சு. ஸோ ஒரு செட்டு வந்து இங்கே ட்ரை, அதாவது முடிஞ்சிடுச்சு, ஒரு லோடு வந்து முடிஞ்சிடுச்சு. இது வந்து ரெண்டாவது லோடு போடுறேன். இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு நான் பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் போட்டு தோச்சி எடுத்துடலான்னு பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு லோடு அதிகமாகிடும். அண்ட் மோரோவர் வெயிலும் இந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு இன்றைக்கி வெளிச்சமாக. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து மூடிட்டே இருக்குது, அதாவது மானம் மூடின மாதிரியே இருக்குது. ஸோ அதுக்காக தான். அண்ட் மோரோவர் நான் இங்கே வந்து இந்த மாதிரி வேறு துணிங்கெல்லாம் போடாமல் இன்றைக்கி பெட்ஷீட்ஸ் போட்டேன்னா நான் கீழேயே ஆறு போடுறதுக்கு எனக்கு நிறைய இடம் இருக்கும். இல்லைனா மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டா சாயங்காலம் ஒரு நாள் தூரல் வந்துச்சுன்னா இருக்கிற பெட்ஷீட் எல்லாமே நனைஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி டெய்லி வேர் க்ளோத்ஸ் எதுவுமே போடாமல் நாளைக்கு சண்டே போட்டுக்கலான்றதுக்காக எனக்கு வந்து வெறும் பெட்ஷீட்ஸு, குவில்ஸு, பில்லோ கவர்ஸ் எல்லாமே போட்டு ஆற போட்டு போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒன்று ரெண்டு இருக்குது, அது வந்து பார்க்கலாம். இன்றைக்கி காயில் இன்றைக்கி ஆறலைன்னா நாளைக்கு அந்த ஸ்டாண்டில் அப்படியே விட்டுட்டு நான் வந்து மண்டே தான் நார்மல் ரெகுலர் துணி போடுவேன். ஸோ பார்த்திங்களா எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு, ஓரளவுக்கு வெயில் வந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு சாப்பிட்டு அவளோடதும் அவளோட தம்பியோட பிளேட்ஸ் வந்து கழுவிட்டு இருக்கா. அவங்க சாப்பிட்ட உடனே கழுவுற ப்ராக்டிஸ் நான் என் பொண்ணுக்கு பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு இன்னும் அது எட்டுறதில்லை கொஞ்சம் அந்த சிங்க். ஸோ அதுதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இது பாருங்கள், நல்லா வெள்ளம் கரைஞ்சி இந்த நம்மளோட பேவு பெல்லா வந்து இந்த பிரசாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் அப்புறம் எடுத்துக்கிறோன்றதுக்காக என் பசங்க நான் அப்படியே வச்சுருக்கோம், அதை அப்புறமா சாப்பிட்டுக்குவோம். ஸோ என் பொண்ணு வந்து சாமான் நல்லா கழுவிட்டு விசில்ஸ் வாஷ் பண்ணிட்டு அவளும் கவுண்டர்டாப் ஒரு தடவை தொடச்சிடுன்னு தொடச்சிட்டு இருக்கா. இந்த ப்ராக்டிஸ் இப்போலேருந்தே வந்தால் நல்லது. ஸோ அதுக்காக தான் நானும் நின்றுட்டு பண்ணுறத வந்து பார்த்து கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணிடுவேன். ஸோ ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா பின்னாடி நம்ம போய் எக்ஸ்ட்ரா செய்கிற மாதிரி வச்சக்கூடாது, அவங்களே எல்லாமே முடிச்சுட்டு வர மாதிரி வைக்கணும். ஸோ இங்கே இருக்கிற வெசில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேற்று எடுத்து ஜிப்லாக் கவரெல்லாம் கழுவி தொடச்சி வச்சிடுறேன். அதே மாதிரி நேற்று வந்து சாப்பர் எடுத்துருந்தேன் நான் என்னோடய மாங்காய் தொக்குக்கு மாங்காய் வந்து கிரேட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த சாப்பரையும் வந்து அதோட பாஸ்கெட்டில் எடுத்து வச்சிடலான்றதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து வெறும் மாங்காய் சாதம் தான், சாதம் வடித்தா போதும், மாங்காய் கலந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து போலி, அது வந்து மத்தியானத்து மேலே நாங்கள் சூட ஸ்டார்ட் பண்ணால் நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த சாப்பருக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே எடுத்து நீட்டாக அந்த பாஸ்கெட்டில் அடக்கி வச்சிடுறேன். நான் வந்து ஒரு பக்கமாக இது வைக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், நான் கிச்சனில் வச்சுக்க மாட்டேன், ஹாலில் அந்த டோரில் தான் வைப்பேன். ஸோ இப்போ வந்து என்னோடய மீ டைம். நான் வந்து சாட்டர்டேஸ் யூஸ்வலாக டிஃபனுக்கு அப்புறம் இந்த லஞ்சுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன் ஹவர் நான் கண்டிப்பாக பிரேக் எடுத்துக்குவேன். ஏன்னா காலையிலேருந்தே நான் வந்து ஃபுல் வேலையாக இருப்பேன். ஸோ அதுக்காக தான். அண்ட் மோரோவர் இந்த புக்கு வந்து என்னால் விடவே மனசு இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது புக். ஆக்சுவலி நமக்கு தெரியாத எத்தனோ விஷயங்க இதில் சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களோட சஃபரிங் இருந்தது, ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியை ஒரு மிலிட்ரி மார்ஷல் லா வந்து எந்த அளவுக்கு அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க லைஃப்பை திருப்பி விடுறாங்கன்றது இந்த புக்கில் நல்லா இருக்குது. நிறைய சொல்லியிருக்காங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ புக்கெல்லாம் படித்து முடித்து ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து மாங்காய் சாதம் தாளிக்கிறதுக்காக வந்துட்டேன். நம்மளோட மாங்காய் தொக்கு ரெடியாக இருந்ததுனால மாங்காய் சாதத்துக்கு வெறும் சாதம் மட்டும் வடித்து இங்கே ஆற போட்டிருக்கு. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு வேணும்னா நிலக்கடலை போடலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து நிலக்கடலை போடலை, ஜஸ்ட்டு கடலைப்பருப்பு மட்டுமே போட்டு இந்த மாங்காய் தொக்கை வந்து இதில் கொஞ்சம் லைட்டாக சூடேற்றி கலந்துட்டு போகிறேன். இந்த மெயின் டைம் வந்து இங்கே ஒபட், அதாவது போலி பூவும் போலிக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. பூரன் போலியன்னு மகாராஷ்டிராவில் சொல்லுவாங்க, இங்கே ஒப்பட்டன்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில், தமிழ்நாடுவில் போலின்னு சொல்லுவாங்க பருப்பு போலி. ஸோ அதான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து தவா வச்சு இது சூடு எடுத்துக்குள்ளே இங்கே மாங்காய் சாதத்தை கலந்துடலான்றதுக்காக கலந்துட்டு இருக்கேன். நல்லா நீட்டாக அந்த எண்ணெயில் போட்டு நீங்கள் கொஞ்சம் தாளித்து வந்து இந்த சூடு ஏற்றிட்டு
நீங்கள் கலந்துட்டால் நம்மளோட மாங்காய் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நல்ல புளிப்பு இருக்கிற மாங்காவாக எடுத்தால் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு தவா வச்சுருக்கேன் நான், ரெண்டு தவாலையும் வச்சுட்டு இன்றைக்கி போலியை சுற்றி எடுக்க போகிறேன். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கும். இந்த போலி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், அதாவது சீக்கிரம் செவந்துடும், வேகிற டைம் ரொம்ப கம்மி. அண்ட் எண்ணெய் போட்டு நம்ம மேல் மாவு பிசைஞ்சிருந்தாலும் எண்ணெயெல்லாம் ஊற்றி சுடணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அங்கே தட்டி கொடுத்துட்டே இருந்தால் நான் வந்து இங்கே சுட்டு எடுத்துடலாம். என் பொண்ணை உருட்டி கொடுப்பேன், எங்கள் அத்தை வந்து தட்டிடுவாங்க, நான் வந்து நின்று சுட்டுடுவேன். ஸோ ஓரளவுக்கு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துடும். இது வந்து ரெகுலர் ஹாலிடே ப்ரிப்பரேஷன் அண்ட் சொல்லலாம். இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஹாலிடேஸில் தான் வரும். நாங்கள் வந்து இந்த யுகாதிக்கும் இந்த பருப்பு புளி செய்வோம், அதே மாதிரி வருஷப்பருப்புக்கும் பருப்பு புளி செய்வோம். ஸோ நான் வந்து ரெண்டு தட்டை வச்சு ஆற போட போகிறேன். இது வந்து ஒன்று மேலே ஒன்று போட்டிங்கன்னா இந்த போலி வந்துட்டு ஒட்டிக்கும் சூடாக இருக்கும்போது. ஸோ ஆற வச்சு தான் போடணும். இந்த ஊரில் ஊர் பக்கம் அதாவது இன்னும் வில்லேஜ் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கூடை, அந்த என்ன சொல்கிறாங்க கூடை, அந்த என்ன மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க அந்த கூடை, அந்த கூடையில் வச்சு இந்த ஒபட்டு அதாவது இந்த போலியை வந்து மடித்து மடித்து போட்டு வைப்பாங்க காத்தார விட்டு. இப்போ நிறைய செய்வாங்கன்றதுக்காக நான் வந்து ரெண்டு தட்டில் போட்டு இங்கே வந்து மடித்து இந்த பவுலில் தான் இப்படி வைக்க போகிறேன். ஸோ எடுக்கிறப்போ ஈஸியாக இப்படி மடித்து வச்சுருந்தாலும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஒன்று மேலே ஒன்று போட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஊட்டிட்டு எடுக்கிறப்போ அந்த பூரணம் தனியாக வந்துடும், மேலே இருக்கிறது தனியாக வந்துடும். ஸோ இப்படி போட்டு இப்படி மடித்து வச்சிங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக ஆற வச்சு நீட்டாக எடுக்கிறதுக்கு வந்துடும். ஸோ ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலுமே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நீங்கள் சூடு பண்ணாலுமே ஒன்றும் ஆகாது. ஸோ என் பையன் வந்து மாங்காய் சாதமும் ஒவ்வொட்டுக்கு உக்காந்தான் போலி சாப்பிட்றதுக்கு, பட் ஒன்று தான் சாப்பிட்டாம இங்கே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. எடுத்து ஆற வச்சு ரெண்டு மூணு தட்டில் வச்சு நான் ஆற வச்சு மடித்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஆற வச்சு அந்த பவுலில் போட்டு வச்சுட்டு போகிறேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போலி தான் சாப்பிட்ருவாங்க. அதுதான் இங்கே எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த மேல் மாவில் இருக்கிற எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு அந்த வேஸ்ட் கிளாத் நான் எப்பவுமே கட் பண்ணி வச்சுக்குவேன். கிளாத்ஸ் எல்லாம் அந்த டிஷ்யூ பாக்ஸில் எல்லாம் டவல் துணி எந்தெந்த துணிஸ் எல்லாம் துணிங்கெல்லாம் சின்னதாக இருக்கும் என் பசங்களுக்கு எல்லாமே கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வச்சுருவேன். அது வந்து ஒன்று எடுத்து நான் தொடச்சிட்டு இருக்கேன். ஒரு ஒரு போலி போடும்போது எண்ணெய் வந்துகிட்டே இருக்குது. ஸோ தொடச்சிட்டே இருக்கிறதா வேலையாக இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ரெண்டு தவா வச்சுருக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடும். இங்கே பார்த்திங்கன்னா 1:00 ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 அப்படி வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா 1:00 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டே வருது. நாங்கள் வந்து சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு போலி சாப்பிட்டு அதுக்கப்புறம்தான் மாங்காய் சாதம் அது எது இருந்தாலுமே சாப்பிடுவோம். ஸோ இப்போ வந்து இப்படி எடுத்து நம்மளோட கவர்லேருந்து நீட்டாக அது எண்ணெய் போட்டு தட்டு இருக்கிறதுனால நீட்டாக வந்துடும். எடுத்து இப்படி போட்டு ஒரு ரெண்டு திருப்பு திருப்பினாவே வந்து நல்லா செவந்து வந்துடும் இது வெள்ளம் போட்டு செஞ்சதுனால. அண்டு இங்கே வந்து நான் தேங்காய் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த தேங்காய் பால் போட்டு சாப்பிட பிடிக்கும். அதாவது இது பாலாக எடுக்காமல் அப்படியே நல்லா துருவி அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து கொஞ்சம் தண்ணியோடு சேர்ந்து ஊற்றுற மாதிரி வச்சா அவருக்கு பிடிக்கும் அந்த ஒப்பட்டு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஸோ அது வந்து செய்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த போலி வேலைலாம் முடிஞ்சியாச்சு. ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெசல்ஸ் மட்டும் தான் வாஷ் பண்ணுறதா இருக்குது. ஸோ ஒரே தடவை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வாஷ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். இங்கேயும் அந்த வேலைலாம் முடிஞ்சியாச்சு, எடுத்து வச்சுட்டாங்க நீட்டாக. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோர் மாங்காய் சாதம் தேங்காய் பால் அண்ட் பருப்பு போலி இதுதான் சாப்பிட போகிறோம். ஸோ ஹஸ்பண்டு சீக்கிரம் வந்துட்டார். ஏன்னா நானும் ஹஸ்பண்டும் இன்றைக்கி மூவிக்கு போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து ஹாஃப் டே ஹாலிடே அவருக்கு, பசங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க வீட்டில் பார்க்குற மூவி பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க மூவி பார்க்கட்டு வர்றதுக்காக நாங்கள் வந்து சாப்பிட்டு ரெடியாக இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ ரெடியாகி கிளம்பிட்டோம். நான் போட்டிருக்கேன் இந்த டாப் வந்துட்டு வெஸ்ட் சைடில் வாங்கிருந்து இப்போது ரீசெண்டாக பாட்ரி டவுனுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரும்போது வாங்கினோம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த வெதருக்கு, நல்ல குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், இப்போ மாலுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த யுகாதி விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலாக் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.